ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விக்கி டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹங்கமா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு செமையான செல்ஃபோனிங் அப்ளிகேஷன். இந்த ஆப் மூலமாக நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் செல்ஃபோன் பண்ண முடியும். இந்த ஆப் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்டில் ஒரு 4 மந்த்தாக வந்துட்டு செம்மையாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நம்ம பேமெண்ட் எடுத்துருக்கோம், அந்த பேமெண்ட் ப்ரூஃபும் பார்த்துட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் பட்டனை சும்மா தட்டி தெரிவிக்க விட்ருங்க. கீழே என்ன தோணுது, உங்கள் கருத்துக்கள், உங்கள் டவுட் எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரிப்ளை உண்டு, ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி காலையில் தான் வித்ரா போட்டேன். ஸோ வித்ரா போட்ட ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. 10:37 பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட நேம் போட்டே பார்த்தீங்கன்னா ஹங்கமா ஸ்டேட்டஸ் விட்டு அந்த நேம் போட்டு வந்துருக்கு பேமெண்ட்டு. பேமெண்ட் எல்லாம் ஷுவராக கொடுக்குறாங்க, மஸ்ட் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை பிடிச்சிட்டிங்கன்னு தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃபோனிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி தெரிவி விட்ருங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃபோனிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டெலிகிராம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் வச்சிருக்கோம், மறக்காம நீங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கனெக்ட் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜிமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, எந்த ஜிமெயிலோ அந்த ஜிமெயில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் பாருங்களா, இதில் வந்துட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன் பண்ணுற ஆப்ஷன் இல்லையே ப்ரோ, எப்படி ப்ரோ உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே இருக்க எதை கிளிக் பண்ணால் உள்ளே போகாது, ஓகேங்களா? சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணால் கூட நம்மளுக்கு டெலிகிராம் ஷேர் பட்டன் தான் வந்து காமிக்க, வேறு எதுவுமே இருக்காது. எப்படி உள்ளே போகிறது அப்படின்னா இந்த நேம் இந்த லோரம் டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டிலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஏன் பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடும். இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் பண்ண முடியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன், அப்புறம் கைட் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், அதில் நீங்கள் வந்து மெயின் அப்ளை பண்ண போகிறீங்க. அது கேம்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணாலே போதும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சர் கேம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கேப்சர் என்டர்மெண்ட்ருப்பாக இருக்கும். இதில் நீங்கள் மெயினாக இந்த கைட் கேம் முடிச்சாலே போதும் நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். எப்படி அந்த கைட் கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் டெய்லி செக்இனை கிளைம் பண்ணிக்கோங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் லோடிங் ஆட்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, டெய்லி செக்இன் வந்து எரர் காட்டுது, ஸோ நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. தென் கீழே இருக்க இந்த கைட் கேமை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் டாஸ்க் முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் 32க்கு எனக்கு 0 ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 32க்கு 32 இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இந்த 4 பட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா கைட்டு, இது நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் முதலாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள், அதுதான் வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி அசைஞ்சிட்டு ஒரு ஆட் வரும். இந்த ஆடை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா 1-1 வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும். இதே நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து முடிச்சாக்கணும். எப்படி முடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டா டாஸ்க் கேட்பாங்க, நீங்கள் நடுவில் பண்ணிகிட்டே இருக்கும்போது 1 தடவை 2 தடவை கேட்பாங்க. இதில் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு வர ஆட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி உங்கள் ஆட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகாது, இது வந்து வெப்சைட் மாதிரி வந்து வரும். அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிச்சப்போ நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் வந்து போய்க்கலாம். இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வரும், ப்ளே ஸ்டோரில் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மீட்டருக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணியும் நீங்கள் வந்து முடிக்கலாம். ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணால் கூட போதும், அதுவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரிஃபை இன்ஸ்டா டாஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் வந்து அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த 32 நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ணுறது எலிஜிபிள். எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இதே மாதிரி இந்த மொத்த கேட்டையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கேப்சா கேம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 சான்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டெய்லியுமே 5 தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இப்போ மேடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டப்பாக்குள்ளே இருக்கிறது கீழே எந்த இடத்துல ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 22 பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இதில் கிளிக் பண்ணால் ஆட் வருது. ஸோ ஆடை க்ளோஸ் பண்ணிக்க அப்படின்னா அடுத்த கேப்சா நீங்கள் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? கேப்சாக்கு இந்த இன்ஸ்டாடஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க, ஓகேவா? ஓகே, இப்படி தான் ஏன் பண்ண முடியும் ப்ரோ, வேறு எப்படி ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 700 ரூபாய்க்கு கிடைக்கும். அதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ரூபா வரும். எப்படி அப்படின்னா ரெஃபர் பண்ண உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வித்ரா பண்ணியிருக்கணும், 3 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதாச்சும் ஒரு வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ நமக்குமே வந்து ரெஃபருக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆப்பில் ரெஃபர் பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம், பட் ரெஃபர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வித்ரா பண்ணியிருக்கணும், அப்போ தான் அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்படி தான் என்ன பண்ண போகிறீங்க, மற்ற எந்த ஆப்ஷனுமே ட்ரை பண்ணாதீங்க, மேக்ஸிமம் இன்கம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் என் பண்ணிட்டீங்க, தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்க ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம், யூபிஐ, கிஃப்ட் கார்டு, அமேசான் கிஃப்ட் கார்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் பேடிஎம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 காயின்லேருந்து 2400 3000 காயின் போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் 600 ரூபாய் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 5 ரூபாய் வித்ரா பண்ணிக்க முடியும். எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னா, அந்த காயினை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் எந்த டீட்டெயில் கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் வித்ரா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. ரிக்வஸ்ட் எடுத்து அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு இப்போ 1 ஹவரில் வந்துருச்சு பேமெண்ட்டு, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே டைமில் ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 ஹவருக்குள்ள பேமெண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே கேஸ், மறக்காமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆப்பில் சம்டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இது வந்து அப்போவே இருந்தது, லான்ச் ஆகும்போதே இருந்தது, இப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அப்பப்போ இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் வந்து பக்காவாக வருது. ஸோ நீங்கள் டாஸ்க்கு முடிச்சுட்டு அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி மொக்கப்பட விரும்பல, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.